இந்த வீடியோவில் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம்ப்பா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ரீத்திங்னா என்ன, ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு டேர்மையுமே நம்ம ஒரே மீனிங்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம், பட் ரெண்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ரீத்திங் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இட் டினோட்ஸ் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அவுட்லெட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. மீனிங், அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜனை நம்ம பாடி உள்ள எடுத்துட்டு, நம்ம பாடி உள்ள இருக்க கார்பன் டை ஆக்சைடை பாடிக்கு வெளியே அனுப்புறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிட்ருப்போம் இல்லையா, நம்ம ஃபுட்டில் என்ன இருக்கும், குளுக்கோஸ் இருக்கும். இந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேஷன். ஸோ பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு அப்டைன் எனர்ஜி. ஸோ எனர்ஜின்றது நத்திங் பட் ஏடிபிப்பா, இஸ் கால்ட் அஸ் ரெஸ்பிரேஷன். அப்போ ப்ரீத்திங்ன்றது ஆக்சிஜன் எடுக்கிறோம், CO2-வை வெளியே அனுப்புகிறோம், அவ்வளோதான். பட் ரெஸ்பிரேஷன்ன்றது ஒரு ஒரு செல் உள்ள என்ன நடக்கும், குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி ஏடிபி ஃபார்ம் பண்ணி அதை யூஸ் பண்ணுவோம், அது ரெஸ்பிரேஷன். ஸோ இப்போ இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு ஆக்சிஜன் யூஸ் ஆகுதா இல்லையா அதை வச்சு ரெஸ்பிரேஷனை ரெண்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், செகண்ட் ஒன் இஸ் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அடிக்கடி ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜனை யூஸ் பண்ணி இந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆக்சிஜனை யூஸ் பண்ணாமல் இந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எல்லா ஃபைலமுமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் போரிஃபெரா டு ஆஸ்கில்மெந்தஸ். ஸோ இந்த ஃபைலம் பார்த்தீங்க அப்படின்னா, போரிஃபெரால் ஆரம்பித்து ஆஸ்கில்மெந்தஸ் வரைக்கும் இருக்க எல்லா அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா, தே யூஸ் தேர் பாடி சர்ஃபேசஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். அதாவது அவங்களோட பாடியில் இருக்க அவுட்டர் லேயரை யூஸ் பண்ணி தான் இதை ரெஸ்பிரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து ஒரு அனிமல் எடுத்துக்கிறேன், ஓகே, ஏதோ ஒரு அனிமல், ஒரு ஃப்ளாட் வார்ம் எடுத்துக்கிறேன், ஓகே, இது பாடி. இப்போது இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, பாடி சர்ஃபேஸ், இதை யூஸ் பண்ணி அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கும், தம் பாடியில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்போம். இப்போ எப்படி இந்த ஆக்சிஜன் உள்ளே வருது அப்படின்னா, பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஸோ வாட் அ சிம்பிள் டிஃப்யூஷன், ஆட்டோமேட்டிக்காகவே நேச்சுரலாகவே அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். இதோட பாடியில் ஆக்சிஜன் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் செட்டப் ஆகுது இல்லையா, இதனால ஆக்சிஜன் வெளியேந்து உள்ள தானா மூவ் ஆகும், எந்த ஒரு எனர்ஜி ஸ்பெண்டிங்குமே இல்லாமல். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிள் டிஃப்யூஷன். அப்போ போரிஃபெரால ஸ்டார்ட் பண்ணி ஆஸ்கல்மெத்தஸ் வரைக்கும் இருக்க எல்லா அனிமல்ஸுமே சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாக தன்னோட ஸ்கின்னை யூஸ் பண்ணி, பாடி சர்ஃபேஸை யூஸ் பண்ணி ரெஸ்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் அனலிட்ஸ்பா. ஸோ அனலிட்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏர்த்வம். ஏர்த்வம் தான் நம்மளுக்கு அனலிட்ஸோட இம்பார்ட்டண்ட்டான மெம்பர். இப்போ இந்த ஏர்த்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுவுமே வந்து பாடி சர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் ஸ்பெஷலைஸ்டாக பாடியில் ஒரு லேயர் வச்சுருக்கோம் வெளியில், அந்த லேயர் பேர் கியூட்டிக்கல். இந்த கியூட்டிக்கலை யூஸ் பண்ணி தான் ரெஸ்பேர் பண்ணும். ஓகே, அப்போ பாடி சர்ஃபேஸ்க்கும் கியூட்டிக்கலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே ஸ்பெஷலைஸ்டாக எந்த ஒரு லேயருமே இருக்காது, பட் ஏர்த்வம்ல ஸ்பெஷலைஸ்டாக கியூட்டிக்கல்னு ஒரு லேயர் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ரெஸ்பேர் பண்ணுறதுனால இந்த ரெஸ்பிரேஷன் இஸ் கால்ட் அஸ் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். கியூட்டிக்கலை யூஸ் பண்ணுறதுனால ரெஸ்பிரேஷனோட பேர் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே லார்ஜஸ்ட் ஃபைலம். ஸோ இதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்செக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்செக்ட் அப்படின்னா, நான் இப்போ ஒரு காக்ரோச்சோ ஒரு மஸ்கிட்டோவோ எதை எடுத்துக்கிட்டனாலும், இட் வில் யூஸ் ட்ரக்கியா ஃபார் இட்ஸ் ரெஸ்பிரேஷன் ஆர் பிரீத்திங். ஓகே, அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ். அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கிராப் சொல்லலாம், ப்ரான் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்க ஆர்த்ரோபோட்ஸ். சின்ஸ் தே ஆர் ப்ரெசென்ட் இன் வாட்டர், கில்ஸ் ஃபிஷ் மாதிரி இதுவும் கில்ஸ் தான் யூஸ் பண்ணும் ரெஸ்பிரேஷனுக்கு. அராக்னிட்ஸ். ஸோ அராக்னிட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம், ஸ்பைடர், ஸ்கார்பியன், இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம அராக்னிட்ஸ்னு சொல்லுவோம். இந்த அனிமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் லங்ஸ் யூஸ் பண்ணும். மீனிங், லங்ஸ் பார்க்கறதுக்கு புக்கோட பேஜஸ் மாதிரி இருக்கும், நிறைய பேஜஸ் மாதிரி இருக்கும். அதனால லிமுலஸ் அப்படின்றது கிங் கிராப். ஸோ இது வந்து நார்மல் கிராபோட கேட்டகரியில் வராது, இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நார்மல் கிராபுக்கும் இதுக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா புக் கில்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் யூஸ் பண்ணி ரெஸ்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் முலுஸ்கா. ஸோ முலுஸ்கா உங்களுக்கே தெரியும், ஸ்னெயில்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். தே ஆல்சோ வில் யூஸ் கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் ஒன் எக்கினோடர்மேட்டா, அதாவது ஸ்டார் ஃபிஷ். ஸோ ஸ்டார் ஃபிஷ் எடுத்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி லெக் இருக்கும் இல்லையா ஸ்டார் ஃபிஷ்க்கு, இந்த லெக்கை யூஸ் பண்ணி ரெஸ்பேர் பண்ணும். மீனிங் டியூப் ஃபீட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன் ஆர் பிரீத்திங். நெக்ஸ்ட் ஒன் ஹெமிகார்டேட்டா. ஹெமிகார்டேட்டா, பேலனோக்ளோசஸ், சாக்லோக்ளோசஸ், இந்த மாதிரி அனிமல்லாம் படிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து மரைன் ரீஜன்ல இருக்கும், தண்ணியில் இருக்கும். ஸோ தே ஆல்சோ வில் யூஸ் கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் ஒன் வெர்டிபிரேட்ஸ். ஸோ இது காமனாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஃபிஷஸ் அப்படின்னா எது யூஸ் பண்ணும், கண்டிப்பாக கில்ஸ் தான் யூஸ் பண்ணும்.
இதில் ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ராக் எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ராக் ஆக்சுவலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இந்த ஃப்ராக் லார்வாவாக இருக்கும்போது அதுக்கு ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்கும், அடல்ட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு வேற ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ராகோட லார்வா நேம் என்ன? டாட்போல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாட்போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும், வாட்டரில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வாட்டரில் இருக்கிறதுனால இது எதை யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதே ஃப்ராக் லார்வா ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் அடல்ட்டாக நல்லா பெரிய ஃப்ராகாக வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது லேண்டில் தான் இருக்கும் மேக்ஸிமம் டைம், ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் வாட்டரில் போகும். அப்போது இந்த அடல்ட் ஃப்ராக் 3 டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரிங் ஆர்கன் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கின், டைரெக்டாக ஸ்கின் யூஸ் பண்ணி இது ரெஸ்பேர் பண்ணும். செகண்ட் ஒன் லங்ஸ், ஹியூமன்ஸ் மாதிரி லங்ஸ் யூஸ் பண்ணும். தேர்ட் ஒன் பக்கோஃபாரிஞ்சல் கேவிட்டி, மீனிங் நீங்கள் ஃப்ராக் எல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட லோவர் ஜா வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை தான் பக்கோஃபாரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேவிட்டி யூஸ் பண்ணுமே இது வந்து ரெஸ்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ரெப்டைல்ஸ், ரெப்டைல்ஸ் வில் யூஸ் லங்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரி தான். பேர்ட்ஸ் வில் ஆல்சோ யூஸ் லங்ஸ். லங்ஸ் கூட பேர்ட்ஸ் எதை யூஸ் பண்ணுன்னா, ஏர் சாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 ஸ்மால் சாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அது சப்ளிமெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். அதையுமே வந்து பேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். மேமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தி வில் கம்ப்ளீட்லி யூஸ் லங்ஸ். ஸோ லங்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா ரெஸ்பிரேஷனுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா பல்மோனரி ரெஸ்பிரேஷன். எந்த அனிமல்லாம் லங்ஸ் யூஸ் பண்ணி ரெஸ்பேர் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே பல்மோனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஒரு ஓவரால் வியூ பார்க்கலாம்ப்பா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதில் ஃபஸ்ட்டு நோஸ் இருக்குன்னா நோஸ் மூலம் தான் நம்மளுக்கு எது போகும், ஏர் வந்து நம்ம பாடி உள்ளே என்டர் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த என்டர் ஆகிற ஓப்பனிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த்ரூ நாஸ்ட்ரில்ஸ் ஆக்சுவலி ஏர் இஸ் என்டரிங் இன் டு த பாடி. இப்போ இந்த நாஸ்ட்ரில்ஸ் மூலமாக ஏர் எங்கே வரும்? இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஒயிட் கலரில் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்பேஸ்க்கு வரும். ஸோ திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் நேசல் சாம்பர். திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் அஸ் நேசல் சாம்பர். இப்போ இந்த நேசல் சேம்பர் மூலமாக எங்கே வரும்? இந்த பேக் ஆஃப் த ரீஜனுக்கு வரும், ஹெட் ரீஜனுக்கு. இங்கேருந்து ஃபுட்டு வந்துட்டுருக்கோம். இது ரெண்டும் காமனாக ஏரும் ஃபுட்டும் மீட் பண்ணுற இந்த பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபேரிங்ஸ். ஆல்ரெடி டைஜஷன் யூனிட்டில் ஃபேரிங்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துப்போம். இப்போ ஃபேரிங்ஸ்லேருந்து அடுத்து எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலரில் ஒரு ரீஜன் போட்டிருக்கேன் இல்லையா, திஸ் இஸ் லேரிங்ஸ். லேரிங்ஸ் தான் சவுண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கேருந்து தான் நம்மளுக்கு நம்ம வாய்ஸ்க்கான ஆர்கன் வந்து இங்கே தான் இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் டியூப் விச் இஸ் நத்திங் பட் ட்ரக்கியா. ஸோ இந்த ட்ரக்கியாவோட அதர் நேம் வந்து விண்ட் பைப். ஸோ இந்த ட்ரக்கியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஒயிட் கலர் டியூபாக டிவைட் ஆகுது இல்லையா, தே ஆர் கால்ட் அஸ் ப்ரைமரி ப்ராங்கை. இந்த ப்ரைமரி ப்ராங்கை டிவைட் ஆகிட்டு ப்ரைமரிலேருந்து செகண்டரி, செகண்டரிலேருந்து டெர்ஷரி, இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே லங்ஸ்குள்ளே இருக்கும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரைமரி வங்கே எதுக்குள்ளே ஜாயின் ஆகுது? லங்ஸ் உள்ளே ஜாயின் ஆகுது. இந்த லங்ஸுக்கு கீழே ஒரு மசில் இருக்கும், திஸ் இஸ் டயஃப்ராம். திஸ் இஸ் தி ஓவரால் அப்பியரன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அடுத்த வீடியோவில் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்ட் பை பார்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம்.